வணக்கம் நண்பர்களே. பொதுவாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து சினிமா என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி தேவையில்லாமல் இது பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்ததுக்காண்டி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இப்போ நம்மள நிறைய பேர் ஜிமெயில், ஃபேஸ்புக், யூடியூப் இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ செக்யூராக தரமாட்டோம். பொதுவாக என்ன தரோம்னா, ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 40 பேர் வந்து இந்த பாஸ்வேர்டு தான் கொடுக்குறாங்க. அது எந்த பாஸ்வேர்டு பண்ணுறாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 இந்த பாஸ்வேர்டு தான் தர்றாங்க. ஓ, நீங்கள் வந்து பாஸ்வேர்டு தர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நோட் பண்ணி அது ரிலேட்டடாக தராமல் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, எப்படி ஒரு செக்யூரான பாஸ்வேர்டு தர்றது, அது ஜிமெயிலாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, எனி சோஷியல் மீடியா ஆர் எனி பர்சனல் எதுவாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற மெத்தடில் வந்து உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக உங்கள் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன மெத்தடில் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் வந்து வினோத்ன்ற வினோத் 1 2 3 இந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. ஓகேங்களா? உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து 20 09 1996 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் இது தரவே தராதிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்பர், உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு வந்து யூஸே பண்ணாதீங்க. சரி, ஓகே, பாஸ்வேர்டு வந்து எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பாஸ்வேர்டு எப்படி தரணும்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரோ உங்கள் குடும்பத்தில் இருக்க பேரோ யார் பேரையும் சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பொதுவான ஒருத்தவரும் பேரை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு என்னுடைய பாஸ்வேர்டு தரணும்னா என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தவர், என்னுடைய ஸ்கூல் டேஸ், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 30 வயசு நான் வேலைக்கு போகிறேன். நான் வந்து 12th படிக்கும்போது என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் பேர் என்னன்னா மதன். ஸோ நான் எப்படி பாஸ்வேர்டு தருவேன்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறக்காண்டி தர்றேன். ஓகேங்களா? என்னுடைய நண்பர் பேர் மதன் இருக்கா, அதில் எம்ஏ கேப்ஸ் போட்டுக்கிறேன், MATHAN மதன் கொடுப்பேன். இல்லை @123 இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் அதாவது கொடுக்குற பேர் வந்து, நான் வந்து உதாரணத்துக்கு என்னுடைய நண்பரோட பேர் மதன் சொல்லுவேன். நீங்கள் வந்து இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இப்படி பேரை சூஸ் பண்ணிக்கோங்க, காமனான நேம். ஓகேங்களா? இந்த மாதிரி மதன் @123 இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இன்னொரு செக்யூரான பாஸ்வேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா AMERICA அமெரிக்கா @123 அதில் வந்து ஏவ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸாக கொடுங்க. அப்படி இல்லையா, இந்த மாதிரி கடைசி லெட்டரை வந்து கேப்ஸில் கொடுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்சர் கொடுங்க, இல்லைனா கடைசி லெட்டர் கேப்சரில் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் முடிஞ்சளவு இந்த பேரை கொடுக்கறத கூட தவிர்த்துடலாம். இந்த மாதிரி பிளேசஸ் பேர் கொடுங்க, அமெரிக்கா, இந்தியா, லண்டன் இப்படி கொடுக்கணுன்னு தான் அவசியம் இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு இது கிண்டியில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம், GUINDY கிண்டி @123 இந்த மாதிரி லொக்கேஷன் பேஸ் நீங்கள் கொடுக்கலாம், லோக்கல் லொக்கேஷன் பேஸ். இப்படி தான் ஒரு பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப செக்யூராக தரணும். ஓகேங்களா? ஓகே, நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு எப்படி செக்யூராக தரணும்னு பார்த்தோம். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.